அதிசயம் மோனிக்காவுக்கு வந்து இன்றைக்கு பிறந்த நாள், தைப்பொங்கல்ட்டு பிறந்த நாள். அப்போ மோனிக்காவும் சின்ன ஆவிக்குள்ளே தான் எல்லா சாமான் இன்ஜின் சாமான்ல இருந்து முழுக்க இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். அங்கே இருந்தது சில பேருக்கு இது என்னடா குப்பை என்ற மாதிரி இருக்கு. சந்தோஷம் நீண்ட நாள ஆசமானது. நல்ல விஷயத்தை வந்து நாங்கள் தாமதிக்க கூடாது. நன்றே செய்ய இன்றே செய்ய என்று சொல்லி இந்த வசனம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு பயப்படாது. நான் கூட இருக்கின்றது இது உங்களுக்கு நார்மலாக சில பேருக்கு இருக்கும். ஆனால் இது நிறைய தடவை எல்லாரோட வாழ்க்கையும் நம்மளோட கஷ்டங்கள் வந்தால் கூட கூட அவர்களை ஆட்டி தேத்தி நீங்கள் தான் வாசி நுழைவேற்க கடவுளாக இருக்கிறேன். இல்லை இல்லை, இது அப்படியே தான் பெறுறது. ஓகே அன்பான தேவன் என்னோடு வருவார் அது போதும் என் வாழ்விலே. பொங்கும் பொங்கும் எதிர்பார்த்தன் பட்டிப்பால் தானே, அது வந்து பொங்கா மாட்டுப்பாலா இருந்தது பொங்கும் இறக்குவாங்க. வா வா பாலை குடிங்க, பாலை குடிச்சிட்டு சத்த வண்டிங்க வா ஓடியா. அனைவருக்கும் வணக்கம். நான் சுமன். நான் சாரு. இந்த கங்கணிக்கிற மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கெட்கோவளம் எல்லை ஒழுங்கு அதுக்கிட்ட தான் நாங்கள் எடுத்த வீடு இருக்குது. அதாச்சும் வந்து வீட்டின் வேலி இது உள்ளுக்குள்ள தான் வீட்டை போய் பார்க்க போகிறோம். எல்லாமே வந்து ஒரு அவசர அவசரமான சூழ்நிலையில் எல்லாமே ஏற்றப்பட்டது எல்லாருக்குமே தெரியும். அதனடியால் வந்திருக்கிற விண்டகைத்தான் வந்து இந்த வீட்டில் வந்து என்னென்னு சொல்கிறது பால் காய்ச்சு பால் காய்ச்சிய அப்புறம் அதுக்கு முன்னாடி எங்களோட வீடு எப்படி இருக்குது, நாங்கள் எடுத்த வீடு இந்த வீடு எடுக்கிறக்கு அவ்வளவோ பாடுபட்டிருப்போம், அவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம். ரோட் சைட் தான் அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் மெயின் ரோட் அங்கே போகுது. இந்த வேலியெல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து எல்லாம் அடைச்சி மயிரண்ணா வந்து கூட நின்று ஃபுல்லாக எல்லா வேலையும் செஞ்சு வந்துட்டு போனார். மயிரண்ணா அப்பா எல்லாரும் சேர்ந்து செய்தது சரியான குப்பையாகத்தான் இதாக இருந்துச்சுது. இந்த நீங்க வந்து கொஞ்ச நாள் நம்மளால இவ்வளவு தூரம் கிளீன் பண்ணி இருக்கிறீங்க தானே, அதனாலே அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நாங்கள் வந்து நாலு நாள் ஆடியோ போடல என்றாக்கும் காரணம் இதுதான். அங்கேயும் ஓடி ஓடி வேலை செய்யறது, இங்கேயும் ஓடி ஓடி இரவு பகலா வேலை செஞ்சோன்னு ஓடியா என் சொன்னவரும் குப்பையும் கழுவ முள்ளும் சரியான ஒரு சதிரியா தான் இருந்துச்சு. அவ்வளோத்தையும் எடுத்து கிளீன் பண்ணி டிராக்டரால் ஏற்றி மிச்சம் ஏற்றாத சாமான இதில் இருக்கிறாரு. இதை விட்டு நாங்கள் எடுத்த வீடு மற்றதுக்கு வந்து இதுக்கு பாத்ரூம்ன்றது இல்லை, அதில் வந்து சும்மா நோமல் அதெல்லாம் நாங்கள் செஞ்சுருக்கிறோம். மயிரும் நான் செஞ்சு விட்டுட்டு போயிருக்கிறேன். இதில் ஒரு பல்ப் இல்லை, இந்த பல்ப் எல்லாத்தையும் போட்டு பூட்டி இருக்கிறீங்க. அது மட்டும் டேங்க் வேலையெல்லாம் செய்திருக்கிறீங்க நீங்கள் தானோ? ஓ தள்ளி டேங்க் வேலை நாங்கள் செஞ்ச வேலை இருந்தது, அதை எடுத்து கொண்டு வந்து இங்கே எல்லாத்தையுமே செஞ்சது. அக்களை கூப்பிட்டு வீடியோ போடாத நாளுக்குள்ளே தான் இவ்வளோ வேலையுமே நடந்தது. ஆனால் இது குறித்து தான் நான் நிறைய பேர் கோலை ஆன்சர் பண்ணி இல்லாமல் போனது. அங்கே பார்த்ததை மட்டும்தான் பார்த்துருப்பீங்க, ஆனால் இங்கே நடந்த வேலையே காட்டிருந்தேன். இங்கேயும் காட்டினக்கு நேரமே இல்லாமல் போயிட்டு அடி இதை கண்டிப்பாக ஒரு வீடியோ எடுத்து காட்டியிருக்கலாம், நேரமே இல்லாமல் போயிட்டுது. ஆனால் இந்த வீடு எங்களுக்கு அமைஞ்சது ஆண்டவர் கிருபையினால. உண்மையாக அது என்ன சொல்கிறது, பெரிய ஒரு ஆசீர்வாதம் மட்டும் தான் நாங்கள் சொல்ல கண்டிப்பாக பெரிய ஆசீர்வாதம். இனி இடங்கள்லாம் நான் தேடி திரிஞ்சு பார்த்தேன் வீட்டுக்கு, ஒரு இடமே வீடு அமையலை. ஆனால் வீடுன்றது வந்து எதிர்பாராத வண்ணமா தான் இது வந்து கிடைச்சது. இது வந்து என்னன்னு சொல்றது, எனக்கு வந்து இந்த வீடு கிடைச்சதுன்றது ஒரு பெரிய ஒரு அதிசயம்னு தான் சொல்லுவேன். ஆடுதான் காசு பணம் இருந்தாலும் உடனே எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கக்கூடிய இயலாது, செய்து முடிக்க இயலாது. அதிசயங்களை காண பண்றதுதான் உண்மைக்குமே கடவுள்னு சொல்லலாம். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்ன வசனம் தான் இந்த வாழ்க்கையில நடந்திருக்குது. அந்த வசனம் தான் கிரியை நடந்திருக்கு. அதனால சொல்ற ஆண்டவர் வந்து எங்களை என்ன ஒரு கடைசி பிள்ளை மாதிரி பார்க்கிறவர். அது நிமித்தம் பயப்படாதே, நடு ரோட்டில் போய் நிற்கிறேன். இந்த டேட் வந்து 20ஆம் தேதி 22ஆம் தேதி எழும்ப சொல்லி நடு ரோட்டில் போய் நிற்கிறேன்னாலும் பரவாயில்ல, அவருக்கு சொன்ன டேட்டு கொடுக்கணுமென்று இருந்தேன். 22ஆம் தேதிக்குள்ளே இந்த வீடு இப்படி வருமென்றதை நான் நினச்சி பார்க்கவே இல்லை. ஒரு பெரிய ஒரு அதிசயம். ஓகே நாங்கள் உள்ளுக்க போய் பார்ப்போம் வீடு எப்படி இருக்குன்னு சொல்லி. இதில் எல்லாம் தென்னை நிற்குது, இதுக்கு முன்னாடி தண்ணி டேங்கல் போட்டது. என்னடா குப்பையெல்லாம் கிட கடலையில் நினைப்பீங்க, டைமே இல்லை. இது கூட ஒரு அவசர அவசரமாக இப்போ எடுக்கிறேன்,
இங்க வந்தா பிறகுதான் மிச்ச அலுவல் எல்லாத்தையுமே செய்யணும். தனியா ஒரு ஆளாக நின்று எல்லாத்தையும் செய்ய தண்ணி வருது அதெல்லாம் செய்யாதான தனி ஒரு ஆளாக நின்று எல்லாத்தையுமே உண்மைக்குமே செய்ய முடியாதது. எவ்வளவு குப்பை மூலமா கிடந்த இடத்தை உழவருக்கு செய்திருக்கான்னு சொல்லியிருக்கேன். என்ன வந்து பார்த்துட்டு வருஷம் வருஷம் எல்லாம் இதை வாங்கி போட்டு இதுக்குள்ள இருக்கிற குப்பைகள் இதுக்கு இருக்கிற வேலிகள் எல்லாம் அடைக்கிறக்க என்ன செய்யறாங்க. இதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு சில வேலிகள் அடைக்காம தான் இருக்குது. எல்லாத்தையும் செய்து முடிக்க இல்லாத ஒரு காரணத்தால விட்டுருக்குறோம். ஃபுல்லாக வயரிங் எல்லாத்தையும் பார்த்து அதில் வயரிங் எல்லாம் நீட் பண்ணி எல்லாத்தையுமே நல்ல ஒரு சட்டப்படியான முறையில் தான் செஞ்சு வச்சுருக்குறோம். ஓகே, இதான் நாங்கள் அந்த எடுத்த வீடு விட்டு பாருங்கள் உள்ளுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியும். வெள்ளது கால் எடுத்து வைத்து வாருங்கள் வாரன்னு சொல்லி ஆக்களும் குறைய பேர் என்று சொன்னால் இன்றைக்கு வந்து தைப்போங்கள் என்ன தைப்பொங்கல் என்றபடியால மோனிகாவுக்கு வந்து இன்றைக்கு பிறந்த நாள் தைப்பொங்கல் பிறந்த நாள். அப்போ மோனிகாவும் சின்னால் கம்சி மோனிகாவும் வந்து சர்மி கூட்டி கொண்டு போயிருந்தோம். இன்னைக்கு எல்லாம் ஒரு சந்தோஷமா இருக்கட்டும் என்றக்காக நாங்களே சும நோமலா வந்து இந்த பாலை காய்ச்சோம்ட்டு தான். அப்போ நான் அப்பா வந்து மற்றது எங்களை வந்து சுமேரண்ணாவை கூப்பிட்டது நாங்கள் என்ன சொன்னால் உண்மைக்குமே சுமேரண்ணா வந்து எங்களோட சேர்ச்சியில் வந்து முன்னுக்கு நின்று வழி நடத்தி எல்லாமே செய்கிறார். அவருக்குள்ள நிறைய வல்லமைகள் அவரோட காண்டவர் கொடுத்துருக்கிறார். அவரை நாங்கள் கூப்பிட்டுருந்தாங்கன்னா இந்த இடத்துல வந்து அவரோட சேர்ந்து ஒருமித்து இந்த வீட்டுக்கு ஜெபம் பண்ணி நாங்கள் அந்த வீட்டை அவர் ஆண்டவர்கிட்ட கையில் ஒப்பு கொடுத்து தான் நாங்கள் இந்த வீட்டிலேருந்து வாழ வேணுமன்றதுக்காக. ஓகே, அதுக்கு முன்னாடி வாங்க சுமேண்ணா நிற்கிறீங்க, ஏன் யோசிக்கிறீங்களா சுமேண்ணா கனகாலத்துக்கு நாளுக்கு பிறகு காண்றீங்க. நாங்கள் அழைத்து சுமேண்ணா தான் அவர் தான் இந்த வீட்டிலேருந்து ஆசீர்வதித்து ஆண்டவரோட தேவ வார்த்தைகளை பேசி நாங்கள் ஒரு சிறிய ஜபத்தோட தான் வந்து பாலை காய்ச்சப்படுறாரு. அதுக்கு காரணம் நீங்க எதிர்பார்ப்பீங்க சர்மி எல்லாம் வரையிலேருந்து தைப்பொங்கல் நாள் மோனிகாவுக்கு வந்து பேத்துட்டு சின்னால வந்து பேக்காட்ட கூடாண்டு கூட நின்றுட்டு டைம் ஆகுதுன்னு போட்டு தான் இப்போ தான் போயினோம். ஓகே, நாங்களை இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ சுமேண்ணா இந்த வீடு பற்றி சொல்ல போறீங்களா? எனக்கு கன்சர்ட் கிருபையினால மானுக்கு இந்த வீடு கிடைச்ச எனக்கு சந்தோஷம். நீண்ட நாள் ஆசை மாண்ட நிறைவேறியிருக்கு. ஆண்டவர் தான் நான் நன்றி சொல்கிறேன். எனக்கு எட்டாக நீண்ட நாள் தாகம் நிறைவேறியிருக்கு. கன்சர்ட் நான் நன்றி சொல்கிறேன். நிறைவேற மினக்கு இந்த வீட்டை குறித்து எனக்கு வீடு தேவைன்னு சொல்லி வீட்டில எல்லாம் வந்து நிறைய தடவை ஜெபம் பண்ணினவர் கூடிய சீக்கிரம் ஒரு வீடு கிடைக்கும்ன்றது உண்மையிலேயே கிடைச்சது ஒரு ஆசீர்வாதம். ஆண்டவருக்கு தான் எந்த விஷயத்துலேயுமே மகிமை உண்டாக வேணும். ஏன்னு சொன்னால் இந்த இடத்துல நாங்கள் இந்த வீட்டில் கால் எடுத்து வச்சிருக்கிறோம்னு சொன்னால் அவர்கிட்ட கிருபையினால தான். ஓகே, நாங்கள் இந்த வீட்டுக்குள்ளே நீ நடக்க போகிறோம். அதாவது வந்து இந்த வீடுக்குள்ளே என்னென்ன மாதிரி வீடு அமைஞ்சிருக்குது, வாசல் எப்படி என்றதே நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேணும். ஏன்னா இந்த வீடு வந்து என்ன வாசல் தெற்கு வாசல் வீடு. மற்றது இதில் வந்து ஒரு ரூம் இருக்குது. இதுக்குள்ளே லைட் போடையில் நினைக்கிறேன் ஃபோல்டரில் நம்ம தண்டி போட்டு விட்டுருக்குறோம். மற்ற மேலுக்கு லெவல் சீட் எல்லாம் அடித்து கிடக்குது. மற்ற வயரிங்கில் ஃபுல்லாக எல்லா வேலையும் என்னான்னு செஞ்சேன்னா அடுத்தது இது வந்து சைவ சமயத்தில் உட்பட்ட இதான வந்து சாமியார் என்று சொல்லுவாங்கள அந்த அதன்படி இதில் இருக்குது. நல்ல இது நாங்கள் இது இதோட இல்லாமல் எங்களோட வீட்டுக்கு அங்கே இருந்த சாமானோட ஏற்றி கொண்டு வந்து இங்கே வச்சுருக்குறோம். ஏற்றில எல்லாம் பார்த்துருப்பீங்க. அடுத்தது டெண்டார முன்னுக்கு பிராந்த அப்படி அடுத்தது கொரோடோர். இது வந்து எங்களோட அம்மாக்களோட வீடு மாதிரி. ஏன்னாப்பா அனுபவி கொடுத்த வீடு மாதிரி எல்லாம் இப்போ குறையில் தான் நிற்குது. நீங்கள் வந்து தான் செய்யணும் கொரோடோர். நீ இதை அடுத்தார இதுக்குள்ளே தான் ஃபுல்லாக நான் கொண்டு வந்த இன்ஜின் சாமான் எல்லாமே ஃபுல்லாக இருக்குது. ஓகே, இதான் நான் அந்த அடுத்த இதுக்குள்ளே தான் எல்லா சாமான் இன்ஜின் சாமான்லேருந்து முழுக்க இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் அங்கே இருந்தது சில பேருக்கு இது என்னடா குப்பை என்ற மாதிரி இருக்கும். ஆனால் இதுலேருந்து இருக்கிற சாமான் ஒவ்வொன்றுமே சரியான பொறுமதி ஏற்றது. ஏன் இதுக்குள்ள இருக்கிற ஒவ்வொன்றையுமே நாங்கள் தெரிஞ்சு தெரிவு செய்து எடுத்துக்கொள்ள வேணும். இப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க, அரைக்கில் ஃபுல்லாகவே இதுதான் இருக்குது. நீங்கள் அப்படியே கிச்சன் சொன்னார் கிச்சன் சர்மியாக்களுக்கெல்லாம் நல்லா பிடிச்சிருந்தது. உனக்கு பிடிச்சிருக்கு நல்ல ஒரு அழகான கிச்சனும் அழகான கிச்சனாம இருக்கு. பாத்தீங்கன்னு சொன்னா பாருங்க, மார்பிள் தட்டு பதிச்சு முக்கியமா கிச்சன் எடுத்துக்கணும்னா சிங் பதிக்கணும். சிங் எல்லாம் பாதிச்சு அது மட்டும் இல்லாம நிறைய தட்டுகள் நல்ல ஒரு அடுப்பு பகுதியை எடுத்துக்கொண்டாலும் உண்மைக்குமே நல்ல பெரிய ஒரு அடுப்பு பகுதி. நீங்க வந்து இப்ப ஹேர்ஸ்தான் பாய்க்கிறத இருந்தாலும் கண்டிப்பாக வந்து அடுப்பும் இருக்க வேணும். அதெல்லாம் உங்களுக்கு அமைஞ்சே இருக்குது.
நன்றியை சொல்லிக்கொண்டு நாங்கள் அடுத்து கடந்து போற காரியங்களை பார்ப்போம். அதோட பாக்குறேன் அன்புள்ளங்க எப்படியும் ஒரு கேள்வி ஒன்று உள்ளத்துல எழுதும் என்னதான் இருந்தாலும் என் கம்சி மோனிகா சர்மி இல்லையன்னு சொல்லி ஏன்னா சுமன் நல்ல விஷயத்த வந்து நாங்கள் தாமதிக்க கூடாது நன்றே செய்ய இன்றே செய்ய என்று சொல்லி இன்றையதான் பார்க்க போனா அப்பா நிக்கிற நம்ம மூத்தவரங்கண்ட அப்பா பார்த்து நான் ஒன்றும் செய்ய நினைக்கிறது இல்ல இன்றைக்கு வந்து இன்றைக்கு செய்வோம் என்று நினைச்சதுன்னா இன்றைக்கு டைம் இருக்கு எல்லாருக்கும் இதான் உண்மையான காரியம் இன்றைக்கு வந்து நேரம் இருக்குது அப்ப குறிச்சதின்படி செய்வோம் என்றதான் அப்ப உடனே நின்றுட்டு நாளைக்கு அந்த சென கூட்டத்தை அதுல சுத்தி காட்டுவேன் அதுக்கு முன்னாடி எங்க பேரை முடிச்சு கொண்டு நாங்கள் விட சுத்தி காட்டுவோம். மற்றது இன்றைய நம்ம அம்மா இங்க விளையாடாம அம்மா நல்ல ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையா தந்திருக்கிறோம் அதையும் நாங்கள் ஒரு பார்ப்போம் வீடியோ பாக்குறது பிள்ளைகளோட என்ன பார்ப்பினம் அந்த வகையில பாருங்க இன்றைக்காக அம்மா அந்த கையினால ஒரு ஆசீர்வதிச்சது தேவ வார்த்தையை தான் சேர்ச்சில் வழங்கப்பட்ட அந்த வார்த்தை பாருங்க என் பரமபிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடே பிடுங்கப்படும் ஆமேன் பாருங்க இன்றைய தினம் உண்மையா இது கூட ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை தான் மிஸ்டர் சுமனுக்கு அதை வந்து நீங்க வீட்டுல கிட்டத்தட்ட என்னோட 6 வருஷமா இருக்கு நான் கராச்சி துறக்கும் பொழுது ஆரம்பத்துல எங்கட பாஸ்டர் கொண்டு வந்தது அப்ப ஞாபகம் மணக்காட்டுல வந்து கராச்சி துறக்க எகைத கொண்டு வந்தது நான் ஒவ்வொரு இடத்துல நான் எங்க சொந்தமா நின்று நிரந்தரமா போகணும்னு நினைக்கணும்னா அந்த இடத்துல இது இருக்கு நான் இது கொஞ்சம் பழுதார கட்டத்துக்கு வந்திருப்பாருங்க ஆனா இது வந்து கூட பயப்படாதே நான் உன்னோட இருக்கிறேன் அதாவது வந்து ஒவ்வொரு சந்தர்ப்பத்துக்கும் பேசப்பட்ட அந்த வார்த்தையா இருக்கு நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைமா மணக்காட்டுல ஹராஜி திறக்கும் போது கூட அவர் பயம் இருந்திருக்கும் என்ன சரியான வைக்கிடம் சின்ன கொட்டில்லன்னு ஒரு திகிலான மனசோட இருக்கேக்க கூட ஆண்டவர் பேசப்பட்ட வார்த்தை இப்ப அந்த 6 வருஷம் கழிச்சு இதை பாக்க எப்படி ஒரு வார்த்தையா இருக்கு நான் சொல்லியிருந்தேன் வீடியோல சொல்லியிருந்தேன் நான் உண்மையாகவே நம்பிக்கையும் விசுவாசம் இருந்துச்சு என்று சொன்னால் இந்த உலகத்தில் நாங்கள் தான் வெற்றியாளர்கள் என்ன சொல்லுவேன் நம்பிக்கையையும் விசுவாசத்தை நாங்கள் ஒரு நாளும் இழந்து போக கூடாது இழந்து போனோம் என்று சொன்னால் சோர்வாக தள்ளப்பட்டுடுவோம் நம்பிக்கையோட விழுந்தாலும் ஒளிம்பி நம்பிக்கையோட நாளைக்கு ஒரு நிலைமைக்கு நிமிந்து வருவோம் என்ற ஒரு நம்பிக்கையோட இருந்தோம் என்று சொன்னால் நிலைமைக்கு வருவோம் சரிதானே அதனடியால இது வந்து என்னோட இந்த வசனம் பாக்குறதுக்கு உங்களுக்கு பயப்படாத நான் கூடவே இருக்குன்றது இது உங்களுக்கு நார்மலா சில பேருக்கு இருக்கும் ஆனா இது நிறைய தடவை என்ன பெரிய பெரிய யோசனைக்கு உட்பட இடங்கள்ல எல்லாம் இந்த வசனம் என்னோட கூட பேசியிருக்கு நிறைய விஷயத்துல அத்தனை இடங்கள்ல வைக்கப்பட்டு போற நேரத்துல பயப்படாத நான் கூடவே இருக்கிறேன் என்ற பொழுது முழு நம்பிக்கையை நான் அவர் மேல வைக்க எல்லாமே சரியான ஒரு என்னையும் அழைத்ததுக்காக நாங்கள் சுமன் குடும்பத்தாருக்கும் சுமனுக்கு நான் நன்றி சொல்றேன் கடவுளுக்கு நான் நன்றி சொல்றேன்
உண்மையிலே கடந்த நல்லவர் கடவுள் நல்லவராயிருக்கிறார். இந்த வாழ்க்கையில சுமன் சொல்லியிருந்தது போல எல்லாரோட வாழ்க்கையும் நம்மளோட கஷ்டங்கள் வந்தால் போது கூட அவர்கள் எங்களை ஆட்டி தேத்தி நீங்கள்தான் வாசி நிறைவேற்ற கடவுளாக இருக்கிறார். நாங்கள் ஒரு விஷயம் நாங்கள் நம்ம கண்களை மூடி நாங்கள் கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். என்கிட்ட நாங்கள் வாழ்க்கையில நன்றி உள்ளவர்களாக காணப்பட வேண்டும் என்று உடைய வார்த்தை சொல்றது சிறிய காரியமானா இருந்தாங்க பெரிய காரியமா இருந்தாங்க எங்களுடைய வாழ்க்கையில கடவுள் நாங்கள் நன்றி உள்ளவர்களாக காணப்பட வேண்டும் என்று உடைய வார்த்தை சொல்றது என்கிட்ட நிச்சயமாவே நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருந்தா எங்களோட வாழ்க்கையில கடவுள் மென்மேல காரியங்கள் ஆசீர்வதிப்பா. சின்ன காரியத்துல இருந்து பெரிய பெரிய காரியத்துக்கு எங்களை கொண்டு போய் விடுவேன். கொஞ்சத்துல உண்மையாயிருந்த அனைவருக்கு ஆசீர்வாதமா வைத்திருப்பேன் கடவுள் வார்த்தை சொல்றதை நானும் நன்றி உள்ளவர்களா இருக்கும். ஒரு நிமிஷம் கண்களை மூடி நாங்கள் தேவனை பிரார்த்தனை நன்றி ஆண்டவரே ஜெபிக்கிறேன் ஆண்டவரே குடும்பத்தாருக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே குடும்பத்தாருக்காக தங்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே இன்று முதல் உடைய ஆசீர்வதிப்பே வார்த்தையின் பிரகாரம் ஆண்டவரே இந்த சகோதரரை ஆசீர்வதிங்கள் ஆண்டவரே பிள்ளைகளை ஆசீர்வதிங்க மனைவியை ஆசீர்வதிங்க ஆண்டவரை கையெழுத்து செய்த தொழிலை ஆசீர்வதிங்கள் ஆண்டவரே பிறந்த நாள் கூட அந்த பிள்ளையை ஆசீர்வதிங்கள் இந்த ஞானத்திலும் அறிவும் எல்லா வளர்ச்சியிலும் தேறின பிள்ளையாக வர உதவி செய்யும் ஆண்டவரே ஒரு நல்ல நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே நமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் தகப்பனே இயேசப்பா நாளுக்காக நன்றி ஆண்டவரே தொடர்ந்து ஆண்டவரை ஆசீர்வதிங்கள் ஆண்டவரே நமக்கு நன்றியோடு துதிக்கிறோம் இயேசுவை நாமத்தில் துதிக்கிறேன் தாவே ஆமென். தேவா நானே தினம் விசேஷித்தவன் ராஜா நானே தினம் யோசிப்பவன் தேவா நானே தினம் விசேஷித்தவன் ராஜா நானே தினம் யோசிப்பவன் ஏதினா நீர் என்னோடு இருப்பதினால் நீரென்னோடு வருவதினால் தேவா நானே தினம் விசேஷித்தவன் ராஜா நானே தினம் யோசிப்பவன் தேவா நானே தினம் விசேஷித்தவன் ராஜா நானே தினம் யோசிப்பவன் மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது பாதுகாத்து பகல் எல்லாம் கூட செல்லுது மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது பாதுகாத்து பகல் எல்லாம் கூட செல்லுது அன்பான தேவன் என்னோடு வருவார் அது போதும் என் வாழ்விலே அன்பான தேவன் என்னோடு வருவார் அது போதும் என் வாழ்விலே தேவா நானே தினம் விசேஷித்தவன் ராஜா நானே தினம் யோசிப்பவன் தேவா நானே தினம் விசேஷித்தவன் ராஜா நானே தினம் யோசிப்பவன் ஏதினால் நீர் என்னோடு இருப்பதினால் ஏதினால் நீர் என்னோடு வருவதினால் ஏதினால் நீர் என்னோடு இருப்பதினால் ஏதினால் நீர் என்னோடு வருவதினால் ஆமென். நன்றி கடவுளே ஸ்தோத்திரம் பால் காய்ச்சி அது என்ன சொல்ற சும்மா ஞானத்துக்கு தெளிக்கிறத இதண்டி கொண்டு நாங்களும் பாலை காய்ச்சி குடிச்சு கொண்டு மிச்சம் கலந்து
பொங்கி வழிவணும்னா அதுக்கு நாங்க இன்னொரு விஷயம் இருக்கு சாந்தி. என்ன சொல்லுவோம்? பண்ணாடி வைக்கும். பண்ணாடி வைக்கும் கவனம். ஓரளவா பொங்கி நாயகானம். இன்னும் ஓரளவா பொங்கி இல்லைன்னு. பொங்கும் பொங்கும்னு எதிர்பார்த்தன் பட்டிப்பால் தானே. அது வந்து பொங்கா மாட்டுப்பாலா இருந்ததும் பொங்கும். இறக்குவோம் நாங்க. பட்டிப்பால் பொங்க மாட்டோம் உடனே. ஆமா. ஓகே இறக்கி நீ குடிப்போம். வா வா பாலை குடிங்க பாலை குடிச்சிட்டு சத்த ஒன்றும் இல்லைங்க வா ஓடியா ஆ சரி என்ன அடுங்க பால் பால் எல்லாம் காய்ச்சி தெளிக்க வேண்டியதுக்கெல்லாம் தெளித்து குடிக்க வேண்டியதுக்கெல்லாம் குடித்து நல்லா முட்டாகி போய் நிற்கிறோமே நான் பால் எல்லாம் குடித்தேன் இந்த ஆக்கள் கூட கூட ஒரு லிட்டர் பால் வாங்கி நாலு பேர் குடிச்சிட்டு நிற்கிறோன்னு சொன்னால் கூட பால் தான் குடிச்சிட்டோமே நான் ரெண்டு கப் குடிச்சேன் நல்ல சந்தோஷமாக இருக்குது எதிர்பாராத பெரிய அளவு சந்தோஷம் இன்றைக்கேண்ண பெரிய சந்தோஷம் சந்தோஷத்தோடய ஃபுல்லா இந்த வீட்டுக்குள்ளேயே ஃபுல்லா நின்று 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 சந்தோஷம் இப்ப கொஞ்சம் குறைஞ்சிட்டு ஏன்னா ஃபுல்லாவே இந்த நின்றாது அனுவாக்கள் அக்காக்கெல்லாம் வரையில எல்லாருமே இன்றைக்கு தாங்களும் போயிடும் பரிசம் தானே கடற்கரைக்கு வந்து போயிட்டு நம்ம பார்த்துட்டு வர உண்டு இப்போ முடிச்சுக்கொண்டு இங்க வரவினா ஓகே நாங்கள் இப்போ இதோட அந்த வீடியோ வந்து முடிச்சு கொள்றோம் உண்மையிலேயே நிறைய பாடுகள் பாட்டு இருக்கிறோம் பட்ட பாடுகள் வேதனைகளுக்கு எல்லாத்துக்கும் பதிலாக ஆண்டவர் இப்படி ஒரு இதை தந்திருக்கிறார் பெரிய அளவு சந்தோஷம் இந்த வீடியோவை முடிச்சு கொள்கிறோம் இந்த வீடியோட கருத்துக்கள் எங்களுக்கு எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னும் ஒரு புதிய ஒரு வீடியோட சந்திப்போம் பாய்.